இந்த வீடியோவை நீங்க முதல் தடவையா பார்க்கிறவங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிறதான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பெயரின் முதல் எழுத்து ஐ என்ற எழுத்தில் தொடங்கும் உங்களின் குண நலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விவரமாக பார்க்கலாம். ஐ என்ற எழுத்தின் பெயரை முதல் எழுத்தாக கொண்டவர்கள் விடாமுயற்சி மற்றும் தன் எண்ணங்களை உணர்ச்சியுடன் வெளியிடும் தன்மை கொண்டவர்கள், அனைவரையும் ஆசிர்வதிக்கும் தன்மையையும் குறிக்கும். இவர்களுக்கு சோதனையான சூழ்நிலை ஏற்பட்டாலும் பிறர் உதவிகள் கிடைக்கும். சில சமயம் அதிகம் நிம்மதி இழந்து காணப்படுவார்கள். இவர்கள் நல்லது எதுவோ அதற்காகவே வாழ்ந்தும் வருவார்கள். மிகவும் தைரியசாலிகளாக இருப்பார்கள். எந்த செயலையும் செய்யக்கூடிய துணிச்சல் விடாமுயற்சி இவர்களிடம் இருக்கும். இவர்கள் எந்த காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் வரை போராடுவார்கள். எளிதில் யாருக்காகவும் பயப்பட மாட்டார்கள். லஞ்சம் பெறுதல் போன்ற ஆசை வார்த்தைகளை கூறி இவர்களை எளிதில் மயக்கிவிட முடியாது. இவர்கள் மன உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரிந்தவர்களாக இருப்பார்கள். புதிய புதிய கருத்துக்களை உலகிற்கு எடுத்து சொல்வார்கள். எந்த கலையாக இருந்தாலும் சிறந்து வெற்றி பெறுவார்கள். இவர்கள் பிறரை அதிகாரம் செய்து அடக்கி ஆள்வார்கள். மற்றவர்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ஐ என்ற எழுத்தை முதல் எழுத்தாக கொண்டவர்களிடம் அடிபணிந்துதான் செல்ல வேண்டும். பிறரின் பிரச்சனைகளை அறிந்து தீர்த்து வைக்கும் வல்லவர்கள். இவர்கள் சிறப்பான வாழ்க்கை நடத்துவார்கள். சௌகரியத்துக்காக பணத்தை பெரிதாக நினைக்காமல் தாராளமாகவே செலவும் செய்வார்கள். கம்பீரமாக வாழ பிரியப்படுவார்கள். எதிர்ப்புகளை கண்டு அஞ்ச மாட்டார்கள். எந்த காரியத்திலும் நிதானமாகவே செயல்படுவார்கள். உத்தியோக வாழ்க்கையில் கண்டிப்பும் நாணயமும் இவர்களிடம் நிறைந்து காணப்படும். எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் பின்வாங்க நினைக்க மாட்டார்கள். எத்தனை பேர் மத்தியில் இருந்தாலும் தங்களின் தனிப்பட்ட ஆற்றல் காரணமாக எல்லோருடைய கவனத்தையும் ஈர்ப்பார்கள். மருத்துவம், யோகம், பொறியியல், வணிகம், விஞ்ஞானம் போன்ற துறைகளில் கைத்தேர்ந்தவர்களாக இருப்பார்கள். பேச்சு, எழுத்து, இசை, ஓவியம் போன்ற கலைகளிலும் தேர்ச்சி உள்ளவர்களாக இருப்பார்கள். எல்லாமே தெரிந்து இருந்தாலும் எதுவுமே தெரியாதது போல் அடக்கமாக இருப்பார்கள். புகழும் பெருமையும் இவர்களுக்கு அடிப்படையான இயல்பாக அமைந்திருப்பதால் அரசியலிலும் மிகவும் பிரபலமாகவே விளங்குவார்கள். இவர்களின் சிறப்பம்சமே இவர்களின் கம்பீரமான தோற்றம்தான். இவர்கள் நேர்மையானவர்களாக இருப்பதால் வாழ்க்கையில் மிகவும் பிரகாசமாக விளங்குவார்கள். நன்றி, வணக்கம்.